பாடம் ஆறு, மூதுரை. படம் பார்த்து பேசுக. குழந்தைகளே, பின்வரும் படங்களை பார்த்து உங்கள் மனதில் தோன்றுவற்றை பேசுதல் வேண்டும். ஒவ்வொருவராக எழுந்து பேசுகின்றீர்களா? பேசுகின்றோம் அம்மா. முதலில் ரேவதி, நீ சொல் பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும் பொழுது உன் மனதில் என்ன தோன்றுகிறது? நான் சொல்கின்றேன் அம்மா. நாம் நம்மால் முடிந்த உதவிகளை முடியாதவர்களுக்கு செய்ய வேண்டும். அதற்காக நம் உடலில் வலிமையோ இல்லது திறமையோ வேண்டும் என்ற அவசியம் இல்லை அம்மா. மிகச்சரியாக சொன்னாய். வேறு என்ன தோன்றுகிறது? நம்மால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நிச்சயமாக ஒருவருக்கு தேவைப்படும் நேரத்தில் நிச்சயம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அம்மா. ரேவதி மிக அழகாக சொன்னால் பார்த்தீர்களா? ரேவதிக்கு எல்லோரும் கைத்தட்டுங்கள் பார்க்கலாம். கமலா, சொல்லுங்கள் அம்மா. நீ சொல் பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும்பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? வயசானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மா. உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமா செய்வாய்? இல்லை அம்மா, வயதில் மூத்த அனைவர்களுக்கும் நம்மால் உதவிகளை செய்ய முடிய வேண்டும் அம்மா. இப்பொழுது சாலையில் கடக்கும் போது அவர்களால் வேகமாக கடக்க இயலாது. அப்பொழுது அவர்கள் கையை பிடித்து கொண்டு நாம் அவர்களை சாலையை கடந்து விட வேண்டும் அம்மா. மிக அழகாக சொன்னாய் குழந்தாய். வேறு என்ன உதவி செய்வாய்? அவர்களால் கடைக்கு நடந்து செல்ல முடியாதல்லவா, ஆனால் அவருக்கு தேவையான பொருட்களை நானே கடைக்கு போய் வாங்கி கொடுப்பேன் அம்மா. மிக அழகு ரேவதி. ரேவதியை போன்று மீனாவும் சொல்லிவிட்டால் பாருங்கள். அடுத்து அமுதா, நீ சொல் பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? அம்மா, இந்த படத்தை பார்க்கும் பொழுது நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நண்பர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கேனும் அடிபட்டு கீழே விழுந்து விட்டால் நாம் கண்டிப்பாக அவர்கள் கேட்காமலே உதவி செய்ய வேண்டும். இதே போலதான் சென்ற வாரம் எனது தோழியும் நானும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவள் கீழே விழுந்து விட்டாள். உடனே நான் ஓடி சென்று அவளை தூக்கி அவள் காயத்தை துடைத்து மருந்து போட்டேன் அம்மா. அதற்காக அவள் அம்மா என்னை பாராட்டினார்கள். இது நான் பாராட்டுக்காக மட்டும் செய்யக்கூடாது. யாருக்கேனும் அடிபட்டால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் உதவி செய்ய வேண்டும் அம்மா. அமுதா, என்ன ஒரு மனது உனது, பரந்த மனது. குழந்தைகளே, இதே போல் ஒவ்வொருவரும் பின்வரும் படங்களை பார்த்து உங்கள் மனதில் தோன்றுவற்றை கூறுங்கள் பார்க்கலாம்.